வாச்சாத்தி நிகழ்வு இது எதை அடிப்படையாக கொண்டது? வாச்சாத்தி என்று சொன்னதும் உங்களுக்கு எது நினைவுக்கு வருது? இன்றைக்கு சித்தேரி மலையிலிருந்து ரொம்ப விலையுயர்ந்த ரொம்ப காஸ்ட்லி சந்தனமத்தெல்லாம் வெட்டி இந்த சந்தனக்கட்டை எல்லாமே அப்ப இருக்கிற சந்தனக்கட்டை வீரப்பனுக்கு அவங்க சப்ளை பண்றதாகவும் வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கி காதவெல்லாம் அடிச்சு உடச்சு போட்டு இருக்கிறவங்களா தரதான்னு பிடிச்சி எழுதிட்டு வந்து இந்த ஆலமாத்து கட்டியில் வந்து எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. ஒரு 18 யங் கேர்ள்ஸ் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க தேர்வு கர மொத்தமாகளை கூட்டிட்டு போய் எங்கெங்கெல்லாம் மரமெல்லாம் பதிவு பதுக்கி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் காட்டு கடையால் காட்டு இந்த 18 பொண்ணுகளையும் கூட்டு போய் அவங்க எல்லாமே கண்டுபிடிக்கணுங்கிற அந்த பிரிட்டக்ஸ்ல அங்க போய் அந்த 18 பொண்ணுகளையும் அந்த அபிஷியல்ஸ் யூனிஃபார்ம் அபிஷியல்ஸ் அவங்க எல்லாமே ரேப் பண்ணிடுறாங்க. 18 பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் பண்ணியிருக்கிறாங்கிறதா உங்களுடைய வாதமா இருக்கு, நீங்க சொல்ற விஷயமா இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் கொடுமையான சம்பவங்கள் இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் உங்களால வர்ணிக்கவே முடியாது அப்படிங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கா? 18 பெண்கள் ரேப் நடந்து 3 வருஷம் ஆகுது, ஹைகோர்ட் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் சேவை கொடுக்கும். இதெல்லாம் இல்லிட்ரேட் பீப்புள் அவங்க என்ன எவிடன்ஸ் அவங்க நம்ம கலெக்ட் பண்ண முடியும்? ஒரு ஆடு பைக்கனை வந்து சொன்னாங்க சார், ஈவினிங்ல அந்த 18 பெண்களை வந்து அவன் யூனிஃபார்ம் ஆஃபீஸர் தான் இப்போ பாச்சாத்தி அந்த கிராமத்துலேருந்து அரச ஆலமரத்து அடியிலேருந்து அந்த ஏரிக்காரி கூட்டிட்டு போகிறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஜட்ஜி விசாரிச்சாரு, சேலத்தில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பேர் எடுக்க ஒரு ஜட்ஜி பண்ணாங்க, கிருஷ்ணகிரியில் வந்து 3 ஜட்ஜி பண்ணாங்க, தர்மபுரியில் 2 ஜட்ஜி பண்ணாங்க. இப்போ இத்தனை கை மாறி வருது, ஒருத்தர் அதை பண்ணல இந்த கேஸை, எல்லாரும் த்ரெட் பேராக அவங்க வந்து எக்ஸாம் பண்ணாங்க. ஒவ்வொரு விட்னஸையும் நீ எது பார்த்துருப்பீங்க, விஜய்ங்கிற ஒரு மலையாள படம் அதில் இப்படியே தான் எக்ஸாம் பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. என் பேர் வந்து வாச்சாத்தி ஹீரோன்னு பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு வந்து தப்பு செய்யாத அவங்க மேலே அடி உதையால் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நீதி கிடைச்சது. அதை விட எனக்கு பெருமை, இந்த வழக்கை இப்படிப்பட்ட ஒரு வழக்கு ஒரு தனி மனிதனாக நின்று வாழை என் உயிருக்கே ஆபத்துன்னு தெரியும், அப்போ என்னோட உயிரே போயிடுங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறேன். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சிபிஐ அதிகாரி மதிப்பிற்குரிய திரு ஜெகநாதன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. சார் வணக்கம். சார் சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். சார் சமீபத்துல கொடியங்குளம் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நிகழ்வை வரலாற்றை பற்றி அனைவருமே பேசியிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ணன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த விஷயத்தை கருப்பொருளாக மையமாக வச்சு எடுக்கப்பட்டது, அதனால அந்த விஷயத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வச்சு பேசியிருந்தாங்க. ஸோ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான இயக்குநர்களும் சரி, முக்கியமான படைப்பாளிகளும் சரி, தற்போது பேசி கொடுக்கக்கூடிய கருத்துலகமும் சரி, முன்னால நடந்த பல படுகொலைகள் பல அரச பயங்கரவாதங்கள் பத்தி இளைய சமூகத்தினருக்கு தெரிவிக்கணும், அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க, முயற்சிகள் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நான் இன்றைய நிகழ்வை நானும் பார்க்கிறேன். ரொம்ப முக்கியமான நடந்த பல நிகழ்வுகள்ல வாச்சாத்தி சம்பவமும் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு கருப்பு சம்பவம்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு. அந்த நிகழ்வுல மிக முக்கியமான பங்கினை அளித்தவர், அந்த நிகழ்வுலேயே உங்களை நீங்க புகுத்திக்கிட்டவர், அந்த நிகழ்வை பற்றி முற்றுமுழுதாக அறிந்த ஒரு நபர் நீங்க. அந்த அடிப்படையில வாச்சாத் நிகழ்வை குறித்து உங்கள்ட்ட பேசணும் நாங்க விருப்பப்பட்டோம். வாச்சாத் நிகழ்வு எப்படி நடந்தது, யார் ஆட்சியில் நடந்தது, அதுல எத்தனை பேர் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாங்க, எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள் குறித்து நாம் படித்தாலுமே கூட அதை நேரில் பார்த்தவர், அதை விசாரித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சொன்னீங்கன்னா இன்னுமே இளைய சமூகத்தினருக்கும் சரி வரலாற்றை அறிந்து கொள்ளணும் நினைக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். அந்த அடிப்படையில முதல்ல உங்கள்ட்ட கேட்க விரும்புகிற கேள்வி, வாச்சாத்தி நிகழ்வு இது எதை அடிப்படையாக கொண்டது? வாச்சாத்தி என்று சொன்னதும் உங்களுக்கு எது நினைவுக்கு வருது இன்றைக்கு? சார் வாச்சாத்திங்கிறது வந்து ஒரு சின்ன குக்கிராமம், அது வந்து தர்மபுரி அந்த சித்தேரி மலையோட அடிவாரத்தில் இருக்குது. அங்க இருக்கிற ஜனங்களை பாத்தீங்களா, நீங்களே போய் பாத்தீங்களா பரிதாபமா இருக்கும். 300 குடும்பம் இருக்குது, அதுல மெஜாரிட்டி எல்லாமே குடிசை வீடுங்க, ஒரு 5-6 வெள்ளை ஓட்டு வீடுங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களால இந்த மாதிரி கள்ளக்கடத்தல்ல இந்த மாதிரி சாண்டல் வெட்டி அதை எடுத்து கொண்டு போய் விற்று அதில் பண காசு பண்ணியிருந்தாங்களாக்க அவங்க பெரிய பணக்காரர் ஆயிருக்க முடியும். அப்படி இல்லை, அந்த வீடை பார்க்குறப்பே நம்ம சொல்ல முடியும் இவங்க வந்து ஏழை ஜனங்க, இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கிளீனாக நீங்கள் சொல்ல முடியும். அதான் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலி வாட்சாத்தியில் நடந்த சம்பவம் என்ன சார், 1992 உண்மையிலேயே என்ன நடந்தது, எதற்காக அவங்க உள்ளே போகிறாங்க, மக்கள் எதற்காக தாக்கப்பட்டாங்க, இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைனாக சொல்லலாம் சார், முழுமையாக சொல்லலாம். 26-92
அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. இந்த மாதிரி அந்த சித்தேரி மலையிலிருந்து ரொம்ப விலையுயர்ந்த ரொம்ப காஸ்ட்லி சந்தன மரத்தெல்லாம் வெட்டி அதை அங்கேருந்து வெட்டி கொண்டு வந்து அந்த சித்தேரி மலையோட வாச்சாத்தி கிராமத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியில் எல்லாம் பதுக்கி வைக்கிறாங்க. இந்த சந்தனக்கட்டை எல்லாமே அப்போ இருக்கிற சந்தனக்கட்டை வீரப்பனுக்கு அவங்க சப்ளை பண்ணுறதாகவும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த மக்கள்லாம் போய் மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்து இங்கே அடுக்கி வைக்கிறதாகவும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இன்ஃபார்மேஷன் வருது. அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் கோம்பிங் பார்ட்டின்னு சொல்லி சித்தேரி வாச்சாத்தில் இதில் அரூர்லேருந்து புறப்பட்டு சித்தேரி மலைக்கு அவங்க போய் சித்தேரி மலையிலேருந்து அங்கே பை ஃபுட் அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க. கீழே இருந்து 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு மலையை பார்த்துட்டு வராங்க. அப்போது நிறைய மரமெல்லாம் வெட்டிக்கிறது அங்கே பார்த்துக்கிறாங்க ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு. கீழே வரப்போ அந்த ஏரி பக்கமாக வந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தாக்க அந்த மண்ணெல்லாம் தோண்டி பார்க்குறப்ப நிறைய சந்தன மரம்லாம் அப்படியே மண்ணை போட்டு பதிவு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி பக்கத்தில் ஒரு ஆள் பெருமாள் ஒரு ஆள் போய் கேட்குறாங்க, யாருங்க அதெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க எல்லா சமயத்தில் கேட்குறாங்க. அவர் அதை பற்றி தெரியவே தெரியாது சொல்லிட்டாரு. அந்த கோபத்தில் வந்து ஒரு செல்வராஜகிரு ஒரு மாதிரி பிடிச்சி அடிச்சிடுறாரு. அந்த அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த அடிவாங்கினவர் வந்து எல்லாம் சத்தம் போட்டவுடனே பக்கத்தில் இருக்கிற ஊர் ஜனங்கள் எல்லாமே ஓடி வந்து அவரை செல்வராஜகிரோட பயங்கரமாக தாக்கிடுறாங்க. அவருக்கு காட் சீரியஸ் இன்ஜுரி, ரொம்ப அடிபட்டுறாரு. அந்த சந்தத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து மக்கள் மற்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் அங்கே தப்பி ஓடிடுறாங்க. அடிக்க அடி என்னதுக்கு அடி வாங்கன்னு சொல்லி தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த அடிப்பட்ட செல்வராஜ் வந்து அவர் எல்லாமே ஊர் மக்கள்லாம் கொண்டு வந்து அந்த ஆலமரம் நம்ம ஊர் கட்டிய வாச்சாத கிராமத்துக்கு நடுவில் ஆலமரம் இருக்குது, அங்கே வச்சு அவருக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அவரை வந்து ஒரு மாட்டு வண்டியில் வச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இவ்வளோ தான் அன்றைக்கி நடந்த சமாச்சாரம். இதை இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஓடி போய் அவங்கெல்லாம் சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து மெசேஜ்லாம் கொடுத்து எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் 269 பீப்புள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு 3 மணிக்கு எல்லாம் இதில் அரூர்லேருந்து புறப்பட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாம் வராங்க புறப்பட்டு எல்லாம் அரூர்லேருந்து கலெக்ட் ஆகி அரூர்லேருந்து அப்படியே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி வாச்சாதி கிராமத்துக்கு வர்றாங்க. ஒரு 3 மணிக்கு அப்படி வர்றாங்க. வந்துட்டு அந்த கிராமத்தையும் அப்படியே சரவுண்ட் பண்ணிடுறாங்க. இந்த சவுண்டு இந்த காரு லாரி ஜீப்பு போலீஸ் இதெல்லாம் பார்த்துட்டோன்னா போய் ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, நல்ல ஏபிள் பாடி இருமா நல்ல திடகார்த்தமான இருக்கிறமா ஜனங்கள் எல்லாமே பயந்து போய், சாதாரணமாக போலீஸ் பார்த்தா பயப்படுவாங்க அவங்களாம் இல்லிட்ரேட்டு எல்லாம் பயந்து போய் அந்த ஊர் பக்கத்தில் சித்தேரி மலையில் போய் எல்லாம் போய் ஏறி போய் எல்லாம் ஒழிஞ்சிக்கிறாங்க. இது மற்ற ஜனங்கள்லாம் வயசானவங்க எல்லாமே இது ஒன்றும் ஆகாது நமக்கு என்னது பயப்படணும் நம்ம ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த லேடிஸு வயசான லேடிஸு யங் கேர்ள்ஸு இவங்கெல்லாம் இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வீடெல்லாம் போய் அடித்து நொறுக்கி காத்தவெல்லாம் அடித்து உடச்சி போட்டு இருக்கிறவங்களாம் தர தரம் பிடிச்சி எழுதுட்டு வந்து இந்த ஆலமரத்து கட்டியில் வந்து எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க, யார் இந்த மரத்தெல்லாம் வெட்டணுன்னு அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த அந்தி மயங்க நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 18 யங் கேர்ள்ஸ் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க அந்த ஏரிக்கு பக்கமாக கூட்டிகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் மரமெல்லாம் பதுக்கி வச்சிருக்கே அது கொண்டு காட்டுங்க அடையாளம் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 18 பொண்ணுகளையும் கூப்பிட்டு போய் அவங்க எல்லாமே அப்படியே அண்டர் ப்ரொடெக்ட் ஆஃப் இந்த சந்திரன் மரத்தை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ப்ரொடெக்ட்ஸில் அங்கே போய் அந்த 18 பொண்ணுகளையும் அந்த அஃபீஷியல்ஸ் யூனிஃபார்ம்டு அஃபீஷியல்ஸ் அவங்க எல்லாமே ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 18 பொண்ணுகளுமே கொண்டு வந்து அதே ஆலமரத்து கட்டியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் இருட்டான ஒன்று எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்து போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அரூர்கெல்லாம் எடுத்து போய்ட்டுறாங்க. அங்கே ஓவர் நைட்டு அடி அடி அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு அடிச்சு எவ்வளோ சித்திரவதை பண்ணணும் சித்த பண்ணிட்டு. எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் இருக்குது சார். என்னன்னா ஒரு வனத்துறை அதிகாரிகளுக்கு வனத்துறை காவல் பணியாளர்களுக்கு இவ்வளவு அதிகாரங்கள் முதல்ல இருந்துச்சா அந்த நேரத்துல? இன்னொன்று, இப்படியாக அந்த வாச்சாத்தி கிராமத்துல மக்களை இவ்வளவு கடுமையா தக்கிருக்கிறாங்க, பெண்களை வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த கிராம மக்களினுடைய மனநிலையும் சூழலும் எப்படிப்பட்டதாக முதல்ல இருந்துச்சு அது அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்கள வந்து ஏதாவது எதிர்ப்பு காட்ட முடிஞ்சுதா, அவங்க என்ன மாதிரியான ப்ரொடக்ஷனுக்காக ஈடுபட்டாங்க? அந்த வில்லேஜில் வந்துட்டு எல்லாருமே படிக்காத இல்லிட்ரேட் பீப்புள், அவங்களுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யூனிஃபார்ம் போய் பார்த்தோன்னே உங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஏதோ பண்ண போகிறாங்க நமக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நல்ல திடகாரம் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாமே ஓடி போயிடுறாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இருந்தவங்க எல்லாருமே வயசானவங்க, எல்டர்லி பீப்புள், எல்டர்லி விமன், அந்த யங் கேர்ள்ஸ், அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நம்மையாக பயப்படும் சொல்லி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே யார் அவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கோ அவங்களை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கோ யாருமே கிடையாது. இவங்களா போய் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு போய் அவன் மாட்ட வச்சுட்டாங்க அந்த ஜனங்க எல்லாம் போலீஸ் ஆஃபீஸ்லாம் போட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க. அடித்தது மாத்திரம் இல்லை, மறுபடியும் அரூர் போலீஸ் அரூர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் அங்கேயும் விடிய விடி சித்திரவதை பண்ணி அடுத்த நாள் வந்து அங்கே மேலே 3 பொய்க்கேஸை போட்டு கொண்டு போய் சேலம் சப்ஜெயிலில் கொண்டு போய் எல்லாம் அடிச்சிடுறாங்க எல்லாருமே.
அவங்க 2 மாசம் கழிச்சுதான் மறுபடியும் அங்கிருந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த 18 பல் கற்பழிச்ச பண்ணுங்கள அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல. இதுதான் சார் ஸ்டார்டிங் பாயிண்ட். சார் இப்போ என்னோட கேள்வி அப்படிங்கிறது, முதல்ல இவர்களுக்கு அந்த அனுமதி இருந்ததா அந்த நேரத்துல? இன்னொன்று, அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான், முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் தான் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த நேரத்தில் அரசு ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னென்ன? பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் திரு ஜெகநாதன் அவர்கள் இந்த வழக்குள்ள எப்படி நுழையிற, உங்களை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து சிபிஐக்கு வரத்துக்கு ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆச்சு எனக்கு. 1992 ஜூன்ல ஆரம்பிச்ச கேஸ், 1995 தான் சிபிஐக்கு வருது. அந்த சிபிஐ வரத்துக்கு முன்னாடி இது வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாமே கொண்டு போய் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் சேலம் கலெக்டர், அந்த தர்மபுரி கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க, தர்மபுரி எஸ்பிஐட்டு கொடுக்குறாங்க, தர்மபுரி ஆர்டிஓட்ட கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் போய் வெரிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த டைமில் வந்து ஒரு ஏஎஸ்பி அடிஷனல் சூப்பரண்டா போலீஸ், அவங்க நார்த் இந்தியன் லேடி, ஐபிஎஸ் லேடி, அவங்களும் வந்து அவங்ககிட்ட வந்து மார்க் பண்ணுறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த லேடிஸ் பார்க்கவே இல்லை, பார்க்காதவே, அந்த வாச்சாதி கிராமத்துக்கு போகாதவே, இந்த மாதிரி ஒரு ரேப் நடக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. எல்லாம் ஃபால்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டுக்கு போன என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி சம்பவமே நடக்கலை, இது இவங்களே செல்ஃபிட்டி பண்ணுறதுக்காக வேண்டி இவங்களாம் அந்த அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. சார் நீங்க இல்ல, நீங்க சொல்லும் போதே கேட்கும் போதே நமக்கு ரொம்பவே கொடூரமான நிகழ்வுகளை போலதான் நம்மளால உணரவே முடிகிறது. 18 பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் பண்ணியிருக்கிறாங்கிறதா உங்களுடைய வாதமா இருக்கு, நீங்க சொல்ல விஷயமா இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் கொடுமையான சம்பவங்கள் இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நான் வர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கா சார்? இது வந்து 20ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. அந்த வில்லேஜில் போய் எல்லாருமே போய் அந்த அடித்து மக்களை எடுத்துட்டு போனாங்க இல்லையா, இது கண்டினியூ 21ஆம் தேதி நடந்தது, 22ஆம் தேதி நடந்தது. என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வாச்சாத்து கிராமத்துக்கு போய் அங்கேருந்து ஆடு கோழி எல்லாமே பிடிச்சி அறுத்து அங்கேயே சாப்பிட்டுட்டு, அங்கேயே இருக்கிற இதெல்லாம் சாப்பிட்டு, வீடெல்லாம் போட்டெல்லாம் கதவெல்லாம் போட்டு அடித்து உடைச்சிட்டு, கதவெல்லாம் இடிச்சிட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த கழிவு அது இதெல்லாம் கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போடுறாங்க. பஞ்சாயத்து கிணறுல அவங்க குடிக்க முடியாத மாதிரி அந்த இம்போலிஸ் பண்ணிடுறாங்க. ரோடில் எவ்வளோ எவ்வளோ ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ணுமோ அவ்வளோ அந்த மக்களுக்கு அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கத்தில் யார் அந்த மலையை ஓடணுங்களும் இறங்கி வர முடியாத மாதிரி அவங்க நிறுத்திட்டாங்க. எல்லாம் அந்த ஜனங்க வந்திருந்தா கூட கொஞ்சம் அந்த ஏதாவது கொஞ்சம் சமாளிச்சிருப்பாங்க. அந்த வாச்சாதி அந்த சித்தேர் மலைக்கு ஓடி போனவங்களையும் 3-4 நாளும் வரவே இல்லை, அங்கேயே இருந்துட்டாங்க, தங்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லை, அடிச்சு அடி கொஞ்சம் அவங்களால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் அடிச்சு அடி, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அடிச்சது கொஞ்சம் நஞ்சமான அடி இல்லை, அவ்வளோ அடி அடிச்சு இல்லை. இதுக்கெல்லாம் அப்படி என்ன சார் வந்து காவல்துறை அந்த வனத்துறையினருக்கு வந்து அந்த மக்கள் மீது கோபம், அதாவது வீரப்பனை பிடிக்க முடியல அப்படிங்கிற விரக்தியை வந்து அவங்க மேலே காமிச்சாங்களா, இல்ல வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கா? ஏன்னா அங்க வாழ்ந்தவங்க கிட்டத்தட்ட வீரப்பனுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, வீரப்பனுக்கு வந்து இந்த சந்தன கடத்தலுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ரீதியான குற்றச்சாட்டுகள் புகார்களை வைக்கிறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வீரப்பனுக்கு வந்து பண்ணாங்கிறதெல்லாம் அதுக்கு அது வேற குரூப் இருக்குது. அதுக்கு அந்த வீரப்பனுக்கு அசஸ் பண்ணது, மரத்தை வெட்டினது, மரத்தை எடுத்து போனது எல்லாமே அதுக்கு வேற குரூப் இருக்குது. இந்த வாச்சாத்தி மக்களுக்கு வந்து அவ்வளவு லிங்க் கிடையாது அதுல, என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் அதான். அடுத்தது வந்துட்டு அந்த செல்வராஜ் பாஜக மக்கள் அடிச்சாங்க இல்லையா, அதனாலதான் இதுதான்டா போலீஸ் சொல்றமே, அந்த மாதிரி இதுதான்டா போலீஸ் சொல்ற மாதிரி ஒரு பழிக்கு பழி திகர்த்து வேண்டியது அந்த பாஜக மக்கள் அடிச்சு முறிக்கிறாங்க. இந்த மாதிரி அடிச்சாதான் மறுபடியும் இந்த மாதிரி மாதிரி யூனிஃபார்ம், அதாவது ஒரு 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 வனத்துறை அதிகாரி தாக்கிட்டாங்க, அதுக்காக நம்ம திருப்பி மக்களை அனைவருமே தாக்கணும்னு தாக்கி இருக்கிறாங்க. ஆமா ஆமா, காமன் இன்டென்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு கப்பிக்கணும்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா, சாதாரணமா போலீஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், அந்த மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், அந்த கற்பழிச்ச பொண்ணுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்காத தடுத்துருக்கணும். இவங்க எதுவும் தடுக்கல, அவங்க பாட்டு விட்டுட்டாங்க, மாணவரே விட்டுட்டாங்க, வந்தவங்க எல்லாமே என்னென்ன பண்ணுவோம் ஆளாளுக்கு இஷ்டமோ எல்லாம் போந்து அடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் கற்பழிக்கிறதாலும் அவங்க தடுத்து நிறுத்தல, அந்த வீட்டு இடிக்கிறப்பெல்லாம் அவங்க தடுத்து நிறுத்தல, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அப்படி விட்டுட்டாங்க. அவனை கேட்டாக்க நாங்கள் விஐபி இருந்தாங்க, நாங்கள் போனன்றாங்க. அவங்க எந்த விஐபி இருக்காங்க வாஜாதி கிராமத்தில்? ஒரு விஐபியும் கிடையாது. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டவுட் வருது சார், அதாவது பண்ணி இருக்கிற இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லோருமே அரசு அதிகாரிகள் அப்படின்னா, நீங்க 3 வருடங்கள் கழித்து அதாவது 1995ஆம் ஆண்டு சிபிஐக்கு வருதுங்கிறீங்க, பாதிப்படைய செய்தவர்கள் அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்கன்னும் போது அரசுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க அரசு இதற்கு எப்படிப்பட்ட ரியாக்ஷனை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு எந்த ஒத்துழைப்பே கிடையாது, எங்க சிபிஐ ஆபீஸ்ல ஒத்துழைப்பு கிடையாது. முதல்ல நீங்க கவர்மெண்ட் போறீங்க, எங்க சிபிஐ ஆபீஸ்ல ஒத்துழைப்பு கொடுக்கல, ஒரு கான்ஸ்டபிள் கொடுக்கல, ஒரு ஹெல்ப்புக்கு போக வர
எவ்வளோ அதாவது ஹைலி ரிஸ்கில தான் இந்த கேஸ் நான் பண்ணேன். ஸ்டேட் கம்பெனியில் என்ன சாதாரணமாக சிபிஐ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டேட் கம்பெனியில் தான் நான் ஹெல்ப் கேட்போம். ஸ்டேட் கம்பெனியில் எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐலேருந்து எனக்கு ஹெல்ப்பும் கிடைக்கல. ஒரு தனி மனிதனாக நின்று இந்த கேஸ் எப்படி மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ரெண்டு பக்கத்துலையுமே என் நம்பது நீதினா பாச்சாத்து மக்களுக்கு மாத்திரம் இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் நீதி கிடைக்கணும். எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லலாம் இன்வெஸ்டர்ஸ் பண்ணா தானே தெரியும். அதுக்காக வேண்டி நான் இதை நீங்க ஆக்சுவலி இந்த வழக்குல எப்படி உள்ள நுழைஞ்சீங்க, நீங்க இந்த வழக்குக்கு எந்த மாதிரியான தலைமை பொறுப்பை ஏற்றுங்க சார், அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் என்ன பண்றாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் நல்ல சமம் முதல்ல எம்பி இருந்தாரு, அவர் இஸ் நோ மோர். அவர் வந்து பெட்டிஷன் பண்றாரு, பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அது தள்ளுபடி ஆயிடுது. உடனே அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் போய் போடுறாரு கேஸ. அந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்து நீங்க சிபிஐ கொடுங்க, அவங்க சிபிஐ பண்ணிட்டோம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி சொல்லி கொடுக்குறாங்க. இது உடனே மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அப்பீல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, கொடுக்கூடாது சிபிஐ கொடுக்கூடாது அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லி கொடுக்குறாங்க. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குது நீங்க சிபிஐ கொடுங்கன்னு. இப்போ சிபிஐல ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் அப்துல் ஹாதி அவர் வந்து தான் சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. சிபிஐ வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி மூணு கவுண்ட், ஒன்று வந்து அந்த 18 பெண்களை கற்பழிச்சது, அந்த அட்ராசிட்டிஸ் நடந்தது, அந்த சீசர் ஆஃப் சாண்டல்வுட், இது மூணு பாயிண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பேஸ் பண்ணி அந்த டைமில் வந்து டிஎஸ்பி என்ற போதும் அந்த டைமில் பண்ணோம். அதனால எனக்கு 1 சட்டம்லாம் வருது இல்லையா, அதனால அந்த டைமில் நான் டிஎஸ்பி இருந்தேன். அந்த டைமில் வந்து சிபிஐயில் வந்து டிஎஸ்பி இருந்ததுனால ஒரே டிஎஸ்பி நான் தான். அந்த டைமில் எனக்கு அந்த கேஸ் கொடுத்தாங்க, நான் அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணேன், RC 3S 95 அந்த கேஸ் நம்பர். அதை நான் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அப்போ நான் ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து ஆரம்பித்தேன். முதல்ல கற்பழிப்பு சம்பவம் இருக்கா, அந்த 45 டன் மரம் வெட்டியிருக்கா, அந்த கிராமத்தெல்லாம் அடிச்சு வெறிக்கிருக்காங்களா, ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஹைகோர்ட் என்ன கேட்டதுன்னா எங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும், ஒவ்வொரு டைம்லையுமே கோர்ட்டில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் வந்து ரிப்போர்ட் கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டாக நான் கவர் பண்ணேன். அந்த மாதிரி தான் நான் ஸ்டெப் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே சார், இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி போனீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த வழக்கில் நீங்கள் சந்தித்த சவால்கள் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் எதை பற்றிலாம் சொல்லுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து 18 பெண்கள் ரேப்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரேப் நடந்து 3 ஆகுது, ஹைகோர்ட் வந்து 3 அப்புறம் சிபிஐ கொடுக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்பவும் தெரியும், ஒரு ரேப் நடந்ததுன்னா 3 கழிச்சா கூட அந்த கேஸை ப்ரூவ் பண்ண முடியாது, அவ்வளோ டிஃபிகல்ட் டாஸ்க் அது. ரெண்டாவது வந்து இது வந்து எல்லாம் இல்லிட்ரேட் பீப்புள், அவங்ககிட்ட நான் என்ன எவிடன்ஸ் அவங்க நம்ம கலெக்ட் பண்ண முடியும், ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களோட ஓரல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றே ஒன்று தான், அதுதான் அந்த அந்த வாக்கம் மூலம் அந்த ஓரல் ஸ்டேட்மெண்ட்டு. அதுவும் இல்லாத ஒரு ஆடு மைக்கனை வந்து சொன்னான் சார், ஈவினிங்கில் அந்த 18 பெண்களை வந்து அவன் யூனிஃபார்ம் டபிள் சார், இப்போ பாச்சாத்தி அந்த கிராமத்துலேருந்து அரசாங்கம் ஆலமரத்துக்கு அடியிலேருந்து அந்த ஏரிக்காரி கூட்டிட்டு போகிறாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன், ஐ விட்னஸ். அவனை அதே டேட்டில் நான் போயிட்டு பார்த்தேன், கிளியராக தெரியுது அவனுடைய எவிடன்ஸ் நான் மெயினாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஐ விட்னஸ் தான் மெயின். எனக்கு அதே டேட்டில் ஒரு வழுக்கு பாருங்கிறாங்க, நழுக்கு பாரு, பக்கத்தில் 100 பெரிய மலை, அந்த மலை மேலே இருந்து அவன் பார்த்தான், பார்த்ததா சொல்கிறான் அதே டேட்டில். அதனால் நான் அது எனக்கு வந்து பெரிய நல்ல ஐ விட்னஸ்ன்னு சொல்லி அங்கே இப்போ அதே டேட்டில் அவனை கூப்பிட்டு போய் அங்கே பார்த்தேன். அது எனக்கு கிளியராக தெரிஞ்சது அந்த 18 பொண்ணுங்க போகிறது, அதை நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண அவங்களை போக சொல்லி அவங்க போகிறதெல்லாம் பார்த்தேன், அந்த ஏரி பக்கம் போனது. அதுக்கு மேலே ரேப் பண்ணதில் யாராலையும் பார்க்க முடியாது, அங்கெல்லாம் புஷஸாக இருக்குது, அதில் மரச்செடியெல்லாம் கதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் அவன் சொன்னது வந்துட்டு நமக்கு ஒரு பாயிண்ட் தான் மெயினாக, ஏன்னா 3 ஆகி போச்சு இல்லையா. ரெண்டாவது வந்து வேறு எந்த அவங்களோட போட்ட ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் என்னால் கலெக்ட் பண்ண முடியாது, அவங்க போட்டது ஒரு ட்ரெஸ் தான் வச்சுருக்காங்க, எந்த துறை அவங்க எடுத்து வைப்பாங்க, அது அவங்களுக்கு சிபிஐக்கு வரணும் கேஸ் அவங்க யாராலும் எதிர்பார்த்துட முடியாது. அதனால் அந்த ஓரல் எவிடன்ஸ் ஒன்று, ரெண்டாவது அவங்க ஐ விட்னஸ் அவன், ரெண்டாவது அந்த லேடிஸ் இண்டிபெண்ட் எவிடன்ஸ் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அந்த வாக்கு மூலத்தை தான் நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கிட்டது. ஏன்னா எல்லாருமே தத்ரூபமாக சொன்னாங்க என்ன நடந்தது, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, எவ்வளோ கஷ்டத்தை வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எது சொன்னதுனால அந்த எவிடன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அது இல்லாத இப்போ இவங்களுக்கு வந்து எல்லாருமே சொன்னதுனால டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரில் அவங்கள பண்ணி ஆகணும்னு சொல்லி அதை நான் ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து நான் ரிப்போர்ட் கொடுத்தேன். ஏன்னா கோர்ட்டு சொன்னாங்க நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுங்க, ஏன்னா எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க கேஸ். நான் வந்து கோர்ட்டில் இன்டிமேஷன் பண்ணாத நான் எதுவும் பண்ண முடியாது, கோர்ட்டு டேரக்ஷன் கொடுத்தாங்க நீ பண்ணுங்கன்ட்டு. 4 நான் ஐடென்டிஃபிகேஷன் பேரில் அரேஞ்ச் பண்ணேன். இல்லை ஐடென்டிஃபிகேஷன் பேரில் எப்படின்னாக்க ஒன்லி ஆஃபீஸர் தான், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் நான் வச்சு பண்ண முடியும், ப்ரைவேட் ஆளுங்க வச்சு பண்ண முடியாது. இப்போ வந்து 269 அக்யூஸ்ட் போனாங்க இல்லையா, 269 அஃபீஷியல்ஸ் அந்த பாஜக கிராமத்துக்கு போனாங்க, அவங்க சொல்கிறது வந்து எல்லாருமே யூனிஃபார்ம் ஆஃபீஸர்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ யூனிஃபார்ம் ஆஃபீஸர்ஸ்னால் போலீஸும் யூனிஃபார்ம் ஆஃபீஸர் தான், ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் யூனிஃபார்ம் ஆஃபீஸர் தான், இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக வேண்டி தான் அதே மாதிரி யூனிஃபார்ம் ஆஃபீஸர்ஸ் வந்து 1:5 போட்டு 1500 அஃபீஷியல்ஸை நான் அரேஞ்ச் பண்ணேன். இண்டிபெண்ட்டாக அவங்க எஸ்பிட்ட சொல்லி ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்து போலீஸ் சூப்பர்டென்டென்ட்லாம் சொல்லி 1500 பேர் சேலம் சென்ட்ரல் ஜெயில் படைச்சிடணும், அந்த ஏற்காடு அடிவாரத்தில் இருந்து அந்த ஜெயில்.
அன்னைக்கு 1500 பேர் அன்னைக்கு வந்த நாள்ல அந்த வந்த பார்த்தாங்க ரோடெல்லாம் ஒரே டிராபிக் அவ்வளவு பேர் வந்துட்டாங்க 1500 பேர் அதனால அவங்களும் சொந்தக்காரர்கள்லாம் வந்தாங்க அந்த ஒன் இஸ்ட் பயங்கர ரேஞ்சில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பேரட் வந்து சேலம் நீதிபதியை வச்சுருந்தாங்க ஏற்படுத்தாங்க இப்போ அந்த 18 பொண்ணுகள் வந்து வாச்சாதி கிராமத்தில் இருக்கிறாங்க வாச்சாதி கிராமத்துலேருந்து அரூர் வந்து அரூர்லேருந்து சேலம் போகணும் நல்லா ஒரு 2-3 மணி நேரம் எடுக்கும் வெரி ரிஸ்கி அதனால் அவங்க எல்லாமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக வர சொல்லி அவங்கள வந்து சேலத்துலேருந்து ஒரு இடத்துல தங்க பக்குவமாக வந்து தங்க சொன்னாங்க அந்த இடத்துல எல்லாமே தங்கிட்டாங்க இப்போ சேலம் அந்த வீட்டில் இருந்து வந்து கோர்ட்டை கூட்டு வரணும் கோர்ட்டு கூட்டு வந்து வெரி ரிஸ்கி அதனால் அவங்களுக்கு எல்லாமே அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் மேலேயே வேஷ்டி ஷர்ட்டு தலையில் முண்டு அதெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு வர சொல்லி தனித்தனியாக வர சொன்ன கோர்ட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்போலாம் உங்களுக்கு தெரியும் மொபைல் கிடையாது டெலிஃபோன் கிடையாது ஒன்றுமே கிடையாது எல்லாம் வாய் வார்த்தை தான் எனக்கு யாராவது ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் போய் எதாவது சொல்லி கம்யூனிகேஷன் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணி பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வந்து அப்போ நிறுத்தணும் நான் அப்புறம் எல்லா லேடிஸும் கொண்டு வந்து அவங்க ட்ரெஸ்ஸாக அந்த இது அந்த வேஷ்டி தலை முண்டாசம் எடுத்துட்டு உள்ள நீதிபதியிட்ட போய் கோர்ட்டு ஜெயிலுக்குள்ளே போய் அவங்க அறிமுகப்படுத்தினேன் இவங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நான் ஐடென்டிஃபை பண்ணேன் ஒவ்வொருத்தருமே 18 பொண்ணுகளையுமே நான் நீதிபதி முன்னாடி வந்து ஜெயா சித்ரா அமரக்கா பேர் சொல்லக்கூடாது அப்போ அதே போல நீங்க வந்து வழக்கை எதிர்கொள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதிமன்றத்தில் பேசுவதற்கான எப்படி பேசணும் அப்படிங்கிற அனுகுமுறை எல்லாம் நீங்க சொன்னீங்களா எப்படி பாதிக்கப்பட்டு சொல்லணும் எடுத்து சொன்னீங்களா சார் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா முதல்ல சொல்ற அவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எவிடன்ஸ் வர்றப்போ நம்ம அவங்ககிட்ட படிச்சு காட்டுவோம் பாருங்க நீ மேல சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் இது வந்து உண்மையாக இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா சத்தியம் தான் சொல்லணும் இல்லையா நான் சொல்லதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றுமில்லைன்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க இல்லையா அதனால் நீங்கள் வந்து சத்தியத்துக்கு பயந்து நீங்கள் உண்மை சொல்லணும் எங்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னதான் எழுதி வச்சுருக்க ஸ்டேட்மெண்ட்டில் அதே ஸ்டேட்மெண்ட் தான் நான் கோர்ட்டில் கொடுத்துருக்கேன் அதே ஸ்டேட்மெண்ட் தான் அக்யூஸும் கொடுத்துருக்கு காப்பி காப்பி அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் அக்யூஸில் கொடுத்துருக்கோம் அவங்க அதை வச்சு கிராஸ் எக்ஸாமின் பண்ணாங்க அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு மனசில் பட்டதோ என்ன உண்மைன்னு தெரிஞ்சதோ அதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி தான் சொன்னோம் நாங்கள் அவங்க சொன்னதெல்லாம் படித்து காட்டணும் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணீங்க நீங்கள் சொன்னது தான் எழுதுனேன் நான் எழுதுனது தான் உங்களுக்கு படித்து காட்டுறேன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் ஓகே கடைசியில் தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படி சார் வந்துச்சு மக்களுக்கு வந்து அரசாங்கம் இழப்பீடு கொடுத்தாங்களா எந்த ஆண்டு எந்த ஆட்சியின் கீழாக இது நடைபெற்றது அப்படிங்கிறது நீ குறித்து சொல்லணும் விரும்புகிறோம் சார் சார் இந்த தீர்ப்புங்கிறது வந்துட்டு 19 வருஷம் ட்ரையல் நடக்குது ஒவ்வொரு அதாவது 19 வருடங்கள் 19 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிபிஐக்கு வர்றதுக்கே 3 வருஷம் ஆச்சு அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் இது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வந்து மறுபடியும் சிபிஐ வந்து என் கைக்கு வர்றதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் இது ஒரு பக்கம் ரெண்டாவது என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து 11 மாதத்தில் முடித்தேன் 11 மந்த்ஸ் சாரி 13 மந்த்ஸில் முடித்தேன் அந்த 269 வெளியே நான் சார்ஜ் ஷீட் நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு போது போது நான் ஒரு அசிஸ்டன்ட் இல்லை ஆனால் வந்து கோயம்புத்தூர் கோர்ட்டில் பார்த்து சார்ஜ் ஷீட் போட்டது வந்து இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை இத்தனை ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் மேலே போட்டது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை இது எப்படின்னா சார் சிபிஐயில் எனக்கு பவர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் தான் பவர்ஸ் இதுக்கு மேலே எல்லா பப்ளிக் சர்வெண்ட்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு எல்லாமே நான் டைரெக்டாக போய் போட முடியாது அவங்களுக்கு எல்லாமே சாங்ஷன் ஆர்டர் நான் வாங்கணும் இதுக்காக என்ன பண்ணனாக்கா எங்களுடைய லீகல் சிபிஐ லீகல் லீகல் செக்ஷன்லாம் இருக்குது எங்களுடைய சட்ட பிரிவுலாம் இருக்குது அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சிஎஸ்பி டிஐஜி ஜாயின்ட் டைரக்டர் அடிஷனல் டைரக்டர் ஸ்பெஷல் டைரக்டர் டைரக்டர் இவங்கெல்லாம் டெல்லியில் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் எல்லா ரெக்கார்டும் எல்லாம் எடுத்து போய் டெல்லியில் எங்கள் ஸ்பெஷல் டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லாம் எவிடன்ஸ் இருக்குதான்னு கேட்டுட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் சாங்ஷன் கொடுத்தாங்க எஸ் யூ கேன் ப்ரொசீட் அந்த ஒப்புதல் பிரகாரம் தான் நான் அதை கொண்டு வந்து ரிப்போர்ட் கொண்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த கோர்ட்டில் நான் ஃபைல் பண்ணேன் இது மாதிரி எங்கள் சிபிஐ டேரக்டர் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துறாங்கட்டு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா எஸ் நவ் யூ கேன் ஃபைல் சார்ஜ் ஷீட் இந்த கோயம்புத்தூர் கோர்ட்டு கொடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் கோயம்புத்தூர் ஹைகோர்ட்டில் போய் கோயம்புத்தூர் சாரி கோயம்புத்தூர் கோர்ட்டில் போய் நான் கேஸ் போட்டேன் கேஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணேன் அது முதல்ல சொன்ன மாதிரி இந்திய வரலாற்றுகளையும் முதல் முறை உடனே எல்லாத்தையுமே அந்த 269 பேருமே அவங்க ஜெயிலில் போட்டாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் அப்போ தே கம் அவுட் ஆன் பெயில் அந்த கேஸ் பண்ணாங்க அது அங்கே இருந்துட்டு என்ன ஆயிப்போச்சுனாக்கா ஜூரிடிஷன் இப்போ வந்துட்டு தர்மபுரியில் நடந்ததுக்கு வந்து எப்படி கோயம்புத்தூர் அப்படி ஃபைன் பண்ணலான்னு சொல்லி ஜூரிடிஷன் மேட்டரில் வந்து இது வந்து கிருஷ்ணகிரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு கிருஷ்ணகிரியில் வந்து 13 வருஷம் நடந்தது ட்ரையல் 13 வருஷம் நடந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணா தர்மபுரிக்கு கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இப்போ இதில் கோயம்புத்தூரில் ஒரு ஜட்ஜு விசாரித்தார் சேலத்தில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பேரடுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணாங்க கிருஷ்ணகிரியில் வந்து 3 ஜட்ஜு பண்ணாங்க தர்மபுரியில் 2 ஜட்ஜு பண்ணாங்க இப்போ இத்தனை கை மாறி வருது ஒருத்தராக அதை பண்ணல இந்த கேஸ் சார் எல்லாரும் த்ரெட் பேராக அவங்க வந்து எக்ஸாம் பண்ணாங்க ஒவ்வொரு விட்னஸையும் நீங்கள் இது பார்த்துப்பீங்க விஜிங்கர் ஒரு மலையாள படம் அதில் இப்படியே தான் எக்ஸாம் பண்ணாங்க கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒவ்வொரு லேடிஸுமே அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அழுது அழுது சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட உள்ளே இருக்கக்கூடாது கோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது
கண்டிப்பா அது ஆமா எங்களுடைய வக்கீல் மதன் தான் இருப்பாரு, அவரு சொன்னாரு என்கிட்ட நல்லா சொன்னாங்க, உண்மைதான் சொன்னாங்க, நடந்ததான் சொன்னாங்க. இது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு எல்லாமே டிஃபென்ஸ் சர்டிபிகேட்ஸ் இருக்காங்க, 260 பேருக்கு டிஃபென்ஸ் சர்டிபிகேட்ஸ் இருக்காங்க. அதுல அந்த ஸ்டாண்டிங் கவுன்சில் இருக்கு டிஃபென்ஸுக்கு, அத்தனை பேர் கேட்ட கேள்விக்கும் அவங்க விஸ்டாண்ட் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க சொன்ன பதில் எல்லாமே நீதிமன்றம் அப்படி எடுத்துக்கிச்சு. அதுதான் முக்கியம். இப்ப இவங்க இவங்க எது வேணாலும் சொல்லலாம், பொய்னாக்கா நீதிபதிக்கு தெரியும், நல்லா போய் சொல்றாங்க. இது எந்த ஆண்டு சார்? 2014 அப்படி வருது. நான் அந்த டைம்ல நான் ரிட்டையர் ஆயிட்டேன், நான் ரிட்டையர் ஆயிடுறேன். பட் இருந்தாலும் என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்தேன், போர்ட்டல் போய் கொடுத்தேன். இதுல என்ன பெரிய பிரச்சனைனாக்கா, இது எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் பஸ்ல தான் எடுத்து போனேன், கவர்மெண்ட் பஸ்ல ஏறி 350 கிலோமீட்டர் நான் பஸ்ல போய் போர்ட்டலாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் வருவேன். அப்ப அந்த டாக்குமெண்ட் யாராவது தூக்கிட்டு போயிருந்தாலும் கேஸ் நடத்த முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருந்தாங்களுக்கு அந்த கேஸ் நடத்த முடியாது. இல்ல உங்களுக்கு ஏதாவது த்ரெட்டனிங் வந்துச்சா சார்? ஏன்னா விஷயம் தனி நபரா பார்த்துட்டு பண்ணிருக்கிறீங்க, பிளஸ் உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகள் என்ன சார் இதற்காக? சார் எனக்கு வந்து பாராட்டுன்னு சொன்னாக்க, எங்க டிபார்ட்மெண்ட் வந்து யாரும் எனக்கு பாராட்டல, இதுதான் பெரிய ஒரு வருத்தமான விஷயம், யாரும் பாராட்டல. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களோ எங்க ஏரியாவில் இருக்கிற மக்களோ எவ்வளவோ பேர் எல்லாம் பாராட்டினாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாமே போன்ல சொன்னாங்க, நேரா வந்து விஷ் பண்ணாங்க, நீ செஞ்சது வந்து சிபிக்கு ஒரு பெருமை, இது வந்து சிபிஐ இருந்து இது மாதிரி யாரும் பண்ண முடியல, இந்தியாவிலும் இதுவரை யாரும் பண்ண முடியல, நீங்க வந்து கிரியேட்டட் ஹிஸ்டரி இன் சிபிஐ, ஒட்டுமொத்த இந்தியாவே இந்த கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட் திரும்பி பார்த்தது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே எனக்கு சொல்லிட்டு போனாங்க வந்து. அது எனக்கு பெரிய பெருமை தான். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் கூட இதனுடைய இந்த ஒவ்வொருத்தரும் அப்ரிஷியேட் பண்றது வந்து இட்ஸ் பிளஸ் பாயிண்ட். அது எனக்கு உண்மையாக பெருமை தான். ஆனா சிபிஐ அந்த மக்களுக்கு இழப்பீடு சார் கிடைச்சது, அரசு ரீதியாக அரசுல இருந்து எது போன்ற இழப்பீடுகளை கொடுத்தாங்க, அனைத்து நபர்களுக்கும் தண்டனை பெற்று கொடுத்தீங்களா நீங்க? 269 பேர் நான் சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் ஷீட், அதுக்கப்புறமா ட்ரையல் நடக்கிறப்ப 250 பேருக்கு கடைசியில 260 பேருக்குமே கன்விஷன் கிடைச்சது, பேஸ்ட் ஆன் மை இன்வெஸ்டிகேஷன், பேஸ்ட் ஆன் மை எவிடன்ஸ். இந்த கேஸ்ல வந்து அரசு தரப்பு சார்ஜ் கவர்மெண்ட் விட்னஸா என்ன மாத்திரம் தான் நீதிபதி விசாரிச்சாங்க, வேற யாரும் வேணாட்டாரு. அப்ப எத்தனை நாள் விசாரிச்சுப்பாங்க? 269 அட்வொகேட்ஸ், 269 வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டாண்டிங் கவுன்சில், அவங்களெல்லாம் ட்ரைனிங் அட்வொகேட்ஸ், இவ்வளவு பேர் இருந்து வந்து ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டாங்க. பல நாள் இருந்து நான் பதில் சொன்னேன், நியாயமானதை நான் சொன்னேன், நான் வந்து போய் சொல்லலை, எதுவும் சொல்லலை, நியாயமானது என்ன நடந்தது நடந்தது மாத்திரம் தான் நான் சொன்னேன், இருக்கிறதோ எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோன்னு எதுவும் சொல்லலை. இப்போ நீதிபதி நம்ம ஓப்பன் கோர்ட்டில் வந்து அப்ரிஷியேட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு சிபிஐ அதிகாரி வந்து நேர்மையாக ஒரு வழக்கை வந்து திறமையாக விசாரித்து இவ்வளோ ஒரு கஷ்டத்தில், ஏன்னா அப்போ வந்து ரூலிங் பார்ட்டி தான் இதில் இருக்காங்க, அப்போல்லாம் வந்துட்டு ஃபாரஸ்ட் மினிஸ்டர்லாம் பயங்கர தொந்தரவு கொடுத்துட்டாங்க எனக்கு. இன்னும் அதான் டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக எல்லாமே அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க வந்து கோர்ட் அப்படி எடுத்துக்கிட்டாங்க, அது எனக்கு ஒரு பெருமை தான் எனக்கு. கரெக்டா சார், மக்களுக்கு என்ன சார் இழப்பீடு கொடுத்தாங்க, ஏதாவது தொகை கொடுத்தாங்களா, என்ன மாதிரி அணுகுனாங்க? மக்களுக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் நிவாரணமா கொடுத்தாங்க கவர்மெண்ட். அந்த டைம்ல கலைஞர் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமா கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அதை மக்கள் சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அது 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 அவ்வளோ எந்த அளவுக்கு நான் கேஸ் ப்ரூவ் பண்ணுறேன்னு பாருங்க. அது இல்லாத நிறைய அங்கே நிறைய பார்ட்டிகள்லாம் வேற எங்கிட்ட பேசினாங்க, எங்கிட்ட அந்த நல்லசிவம் எம்பி நல்லசிவம் குரூப்லாம் கூட எங்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் நல்லா பிரமாதம் பண்ணீங்கன்ட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்துட்டு என் பேர் வந்துட்டு வாச்சாத்தி ஹீரோன்னு என் பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள், வாச்சாத்தி ஹீரோன்ட்டு. நான் வாய் ஹீரோலான்னு கிடையாதுங்கண்ணே. எனக்கு என்னன்னாக்கா ரெண்டு பக்கத்துக்கும் நீதி கிடைச்சது, வாச்சாத்தி மக்களுக்கும் நீதி கிடைச்சது, அபிஷியல்ஸுக்கு நீதி கிடைச்சது. அவங்க தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு நீதி கிடைச்சது, இவங்களுக்கு தப்பு இவங்களுக்கு வந்து தப்பு செய்யாத அவங்க மேலே அடி அடி உதையால் கொடுத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீதி கிடைச்சது. ஆனால் அதை விட அதை விட எனக்கு பெருமை, இந்த வழக்கு இப்படிப்பட்ட ஒரு வழக்கு ஒரு தனி மனிதனாக நின்று பால் என் உயிருக்கே ஆபத்துன்னு தெரியும், அப்போ என்னோட உயிரே போயிடுங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் அந்த கடைசியில் இந்த கேஸ் நின்னேன். தொடர்ந்து அது போன்ற நிகழ்வுகள் வந்து எப்படிப்பட்ட பின் விளைவுகளை உருவாக்குச்சு, நீங்க எப்படி இந்த களத்துல இருந்தீங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு பல விதமான விஷயங்கள் நீங்க வந்து எங்களுக்காக சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வை குறித்து எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்ட இந்த முக்கியமான கருத்துகளுக்கும் எங்களோட நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் திரு ஜெகநாதன் சார். ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி சார். உங்க சேனல் மூலமா மக்களுக்கு தெரியணும், ஏழை மக்களுக்கு எல்லாம் தெரியணும், ஒவ்வொருத்தரும் தெரியணும் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, யூனிஃபார்ம் டாமிஷன் எல்லாமே எது வேணாலும் செய்யலாம்,
லாக்அப் எல்லாம் பார்த்து வாழ்ந்தாலும் செய்யக்கூடாது. இதை பார்த்து அவங்களும் திருந்தணும். அதுக்காக வேண்டிதான் மொழிமை அன்றி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நன்றி நன்றி நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கும் நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.